ஹே ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சூப்பரான டாப்பிக்கோட தான் நாம் இன்றைக்கி மீட் பண்ணுறோம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு கனலியாக வந்துட்டு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், நம்மளோட வாட்ஸ்அப்பில் கூட ப்ரொஃபைல் ஃபீச்சர் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது கார்ட்டூனைஸ் வந்துட்டு எடிட் பண்ணி சூப்பராக எல்லாருமே வந்துட்டு ப்ரொஃபைல் பிக்சர்ஸ் அண்ட் அவங்களோட போஸ்ட்லாம் வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நான் கூட இந்த ப்ரொஃபைல் பிக்சரை எடிட் பண்ணி நான் ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போட்டிருந்தேன். ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு அதை எப்படி எடிட் பண்ணீங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதை சொல்லி தான் நம்ம வந்துட்டு இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் அதுக்கான ஒரு வீடியோவை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். அது எப்படி செய்கிறதுங்கிறத பற்றிய ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக வந்துட்டு மொபைல்லே எடிட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குமான்னு சொன்னால் மறக்காமல் நீங்களும் போய் அதே ஃப்ளவர்ஸில் போய் சிம்பிளாக வந்துட்டு எடிட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸ்களை வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போய் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த மொபைலில் நான் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டேன். அதில் அப்ளிகேஷன் நேம் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் டூன் அப் எங்கக்கூடிய அப்ளிகேஷன் தான் அந்த அப்ளிகேஷனுடைய நேம். உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் தேவைன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் சிம்பிளாக வந்துட்டு டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் என்னுடைய இமேஜஸில் வந்துட்டு நான் ஒரு இமேஜஸை வந்து கிளிக் பண்ணி எடுக்கிறேன். ஸோ அந்த இமேஜஸை கிளிக் பண்ணி எடுத்தோடனே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அது டிஃபைன் பண்ணுது, உங்களுடைய ஃபேஸை டிஃபைன் பண்ணும். ஸோ அந்த ஃபேஸை டிஃபைன் பண்ணது ப்ரோ ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னால் நான் நம்மளுடைய அதாவது வெக்டர் அதாவது கார்ட்டூனைஸ் இமேஜை வந்துட்டு குயிக்காக வந்துட்டு எடிட் பண்ணி தரக்கூடிய மாதிரி இருக்கும். நான் நினைக்கிறேன் வந்துட்டு கனெக்ஷன் ப்ராப்ளம் இருந்துகிட்ருக்கிறீ, உங்களுடைய இன்டர்நெட் கனெக்ஷனை வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் ஆன் பண்ணிங்கன்னு சொன்னால் அது குயிக்காக வந்துட்டு உங்களுடைய ஒர்க்கில் சிம்பிளாக முடிச்சு கொள்ளலாம். கார்ட்டூனைஸ் இமேஜ் வந்துட்டு ரெடியாகி கொண்டிருக்குது. ஸோ இப்படி ரெடியாகி முடிஞ்சது பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் 3 days ட்ரையல் ன்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கு. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணாமல் வந்துட்டு மேலே இருக்கக்கூடிய ஜஸ்ட் அந்த அம்புக்குரிய கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய அந்த இமேஜஸ் வந்துட்டு எடிட் பண்ணி அது ஒரு PNG ஃபைலாக வந்துட்டு உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ நான் காட்டக்கூடிய அதே ஸ்டெப்பில் வந்துட்டு நீங்களும் போனீங்கன்னு சொன்னால் சிம்பிளாக உங்களுடைய கார்ட்டனைஸ் இமேஜை வந்துட்டு எடிட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ மறக்காமல் அதே ஸ்டெப்ஸ்லேயே போய்கொள்ளுங்க. ஸோ ஹைட் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்துட்டு எப்படி எடிட் பண்ணுறேங்கிறத பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பழைய இமேஜஸும் கார்ட்டனைஸ் இமேஜஸும் எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறத பற்றியும் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ நான் இங்கே தொங்கல் இருக்கிறத கொடுத்துக்கொள்கிறேன். ஸோ அதை PNG ஃபைலாக வந்துட்டு நான் அப்ளையை கொடுத்துட்டு ஸோ கீழே இருக்கிற சர்வ் பட்டனுங்கிறத கொடுத்து சர்வ் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் எதுவும் ஷேர் பண்ண வேண்டுமென்னு சொன்னாலும் நீங்கள் சிம்பிளாக வந்துட்டு ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அடுத்த அப்ளிகேஷனுக்கு வந்துட்டேன். அந்த அப்ளிகேஷன் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் PicsArt. அதாவது வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் சிம்பிளாக வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் அதில் போயிட்டு எடிட்டை கொடுத்துட்டு வந்துட்டு என்னுடைய பேக்ரவுண்ட் இமேஜை வந்துட்டு நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன், ஒரு டெம்ப்ளேட்டாக வந்துட்டு எடுத்து வச்சுருந்தேன். உங்களுக்கு அந்த இமேஜ் தேவைன்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க வந்துட்டு சிம்பிளாக டவுன்லோட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் அந்த பேக்ரவுண்ட் எடுத்துகிட்டு ஸோ இதில் போய் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் நான் அவர் பாடி அதாவது அந்த பாயோட பாடியையும் வந்துட்டு நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ சிம்பிளாக வந்துட்டு நாம் அதையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஆட் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணிக்கொள்ளுங்க, உங்களோட சைஸுக்கு ஏற்றா போல், உங்களுக்கு என்ன சைஸ் வேணுங்கிறதுக்கு ஏற்றா போல் நீங்கள் வந்துட்டு சிம்பிளாக ஜூம் பண்ணி ஜூம் அவுட் பண்ணிக்கொள்ளுங்க கிளிக் பண்ணிவிட்டு. ஸோ அடுத்ததாக வந்துட்டு நான் எடிட் பண்ணி வச்சு சர்வ் பண்ணது, அதாவது நம்ம ஆப்லெட்டு ஓகே கொடுத்து நம்ம ஆல்ரெடி சர்வ் பண்ணியிருந்தோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த டூன் ஆப்பில் கிளிக் பண்ணி நம்ம சர்வ் பண்ணதை நான் இப்போ எடுத்துட்டேன். இப்போ எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கட் அவுட் ஆகக்கூடிய அந்த சிசர் அடையாளம் போட்டு வச்சுட்டு கற்றுக்கொள்கிறேன். ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான மாதிரி நாம் அதை கட் பண்ணிக்கொள்ளலாம். நான் சிம்பிள் ஐடியாவுன்னு சொல்கிறேன், இதை விட சிம்பிளாகவும் இருக்கும், பட் இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் அழகாக வந்துட்டு ட்ரா பண்ணிகிட்டே போகிறேன். ட்ரா பண்ணிட்டு போனீங்கன்னு சொன்னீங்கடா இப்படியோ அழகாக வந்துட்டு உங்களுக்கு ஏத்தா போல் வந்துட்டு ட்ரா பண்ணி முடிங்க. முடிச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா முடிச்சுட்டு மேலே இருக்கக்கூடிய அம்புக்குரிய ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா எங்கே கீழே வந்துட்டு ட்ரா பண்ணியிருக்குது, எதுவும் டிலீட் பண்ணணுமா அல்லது இரேஸ் பண்ணணுமா அல்லது ட்ரா பண்ணணுமா இருக்குது, ரீஸ்டோர் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் எங்கேயும் கீறைய வேண்டியது இருந்தால், அதாவது சரியான முறையில் கீறுபடலை அப்படின்னு சொன்னீங்க, நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னு சொன்னால் அதை குயிக்காக வந்துட்டு ட்ரா பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ட்ரா பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு சர்வ்ங்கிறத கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து உங்களோட இமேஜில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ அதை கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி ஜூம் அவுட் பண்ணி உங்களுக்கு ஏற்றா போல் வந்துட்டு சிம்பிளாக நீங்கள் உங்களுடைய இமேஜில் ஆட் பண்ணிவிட்டு நீங்களும் வந்துட்டு ப்ரொஃபைல் போட்டு என்ஜாய் பண்ணலாம்.
ஸோ இதில் வந்து எதுவும் உங்களுக்கு டவுட்ஸுகள் இருந்தால் நீங்கள் வந்துட்டு மறக்காமல் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய மெயில் அட்ரஸ் உன்னோட கான்டாக்ட் பண்ணலாம். கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் பல வீடியோஸ்களை நாங்கள் போட்டுக்கிட்டே இருப்போம், உங்களுக்கு தந்துக்கிட்டே இருப்போம். ஸோ நீங்கள் மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக நீங்கள் சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜியாடெக் தமிழ், நான் உங்கள் ஜாவி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி ஒரு கார்டனைஸ் பிக்சர் ஒன்று சொல்லி எடிட் பண்ணி, அதாவது நம்ம ப்ரொஃபைல் பிக்சரை மாற்றுறதுக்கான சரி, வாட்ஸ்அப்பில் வந்துட்டு டிபியை மாற்றுறதுக்கான சரி, எப்படி நாம அதை ரெடி பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் பல வீடியோஸ்களை நாம அப்லோட் பண்ணிக்கொண்டே இருப்போம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸுகள் எது மிரிக்குமாமான்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னுடைய சேனல் மட்டும் இல்லை, இந்த வியூவர்ஸ் பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருடைய சேனல் தான். ஸோ உங்களுக்கு எதுவும் வரக்கூடிய டவுட்ஸுகள் எதுவும் பிரச்சனைகள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்குரிய ரிப்ளையை கட்டாயம் பண்ணுவேன். இது போல் பல வீடியோஸ்களில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஜியா டெக் தமிழ், நான் உங்கள் ஜாவேத்.